ஆளுநர் போய் ரஜினிகாந்த் சந்திச்சு பேசியிருக்காரு நினைக்கிறீங்களா அரசியல் முக்கியத்துவம் பற்றி பேசுகிற அளவுக்கு இப்போது அரசியல் களம் இல்லை அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டால் வரமாட்டேன்னு சொல்றார் ஆளுநரோடு சந்தித்தது ஆன்மீகத்தில் ஆளுநருக்குள்ள ஈடுபாட்டை பற்றி விவாதிச்ச தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆளுநர் வைத்திருக்கிற அந்த ஆர்வம் பிரியம் பாசம் நெருக்கம் இதையெல்லாம் வேற வேறு வார்த்தைகளில் போட்டு சொல்றார் இத்தனை தாண்டி அரசியலையும் விவாதித்தேன்னு சொல்லியிருக்கிறார் இதன் மூலமா இரண்டு தவறுகளை ரஜினி இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் முதல் தவறு அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தின் நிர்வாக பொறுப்பில் உச்ச பொறுப்பில் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஆளுநரிடம் அரசியல் பேசியது தவறு இரண்டாவது தவறு அப்படி பேசியிருந்தால் நட்பு ரீதியாகவோ தன்னுள்ளே புதைந்து கிடக்கிற அந்த இந்துத்துவ உணர்வின் அடிப்படையிலே கூட அரசியலை ஆளுநரோடு பேசியிருந்தால் கூட அதை வெளியில் சொன்னது ரஜினி செய்த இரண்டாவது தவறு ரஜினி ஆளுநரை போய் சந்தித்ததை பற்றி வெளியில் பரவலாக இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து அப்படிங்கிறது வந்து பாஜக ஏதாவது மறைமுகமாக ஆதரிக்க போகிறார் ரஜினி அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு திக்க வைக்கிறதுக்காக ரஜினியை பாஜக பயன்படுத்த போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெளியில் இருக்குது அதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஜுரம் தொடங்குவதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது ரஜினி அவ்வப்போது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வோருங்கிறத கடந்த சில பல ஆண்டுகள் தமிழகம் பார்த்து வந்தது தான் அந்த வகையில் அரசியலுக்கு நான் வருவேன்னு சொல்லி அதன் பிறகு உடல்நிலை ஒத்துழைக்கல நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன ரஜினி இன்றும் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இதையும் இறுதி கருத்தாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பிஜேபியை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் அல்லது எந்த ஒரு இயக்கத்தையும் ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் அரசியலுக்கு வருவதும் வராததும் ரஜினியினுடைய பிரத்யேக தனிப்பட்ட உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் பொதுவெளியில் ஒரு கருத்தை சொல்கிறபோது குறைந்தபட்ச நேர்மையோடும் அதிகபட்ச வெளிப்படைத் தன்மையோடும் ரஜினியை போன்ற நபர்கள் நடந்து கொள்ளணும்னு ஒரு பத்திரிகையாளராக நான் எதிர்பார்க்கிறேன் அது ரஜினியினிடம் ரொம்ப 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 இருக்குது அரசியல் பேசினோம் ஆனா என்ன பேசினோன்னு இப்ப சொல்ல மாட்டேன்னு ஒரு இக்கு வச்சு பேசுறது ரஜினி என்கிற ஒரு ஆன்மீகவாதியிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு பக்க அரசியல்வாதிக்குரிய குணம் வெளிப்பட்டதை நான் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் பார்க்குறேன் அரசியலுக்கு வரமாட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க சொல்ற அந்த இக்கு வச்சு பார்த்தா அப்போ ஒரு அரசியலுக்கு வந்துருவாரா இன்றைக்கு பத்திரிகையாளரிடம் பேசிய ரஜினி நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய கடந்த கால வரலாறை பார்த்தா இதை அவ்வளவு உறுதியாக இறுதியான முடிவாக நான் எடுத்துக்க முடியல அது அவருடைய திரும்பவும் சொன்னேன் அது அவருடைய உரிமை ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதிமுகவுக்கு செக் வைப்பதற்காக ரஜினியை பிஜேபி மறைமுகமாக இயக்குகிறதா அவரை ஏதேனும் குரல் வைக்க பயன்படுத்தப் போகிறதா இல்லை ஏதேனும் ஒரு இடத்தில் அமர் வைக்கப் போகிறதா என்றெல்லாம் கடந்த சில பல மணி நேரங்களாக சில விவாதங்கள் பொதுவெளியில் வந்துக்கிட்டு என்னை பொறுத்தவரை அதிமுக அவ்வளவு பலவீனப்பட்டும் போகல அரசியல் காலத்தில் இன்றைக்கு ரஜினி அவ்வளவு பலம் மிக்கவராகவும் இல்லை அதனால அதிமுகவை பலவீனப்படுத்த பிஜேபி ரஜினியை வைத்து ஏதோ செய்கிறதோ என்கிற கேள்வி அர்த்தமற்றதாகத்தான் நான் பார்க்குறேன் அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவுமே இல்லைன்னா எதுக்காக ரஜினி ஆளுநர் சந்திப்பு அப்படிங்கிறது திடீர்னு நடந்துச்சு இன்றைய ஆளுநருடனான சந்திப்பின் போது அரசியலும் பேசினேன்னு ரஜினி சொன்னதை வச்சு பார்த்தா ஒன்று யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கப்பெற்று இந்த சந்திப்பு நடந்திருக்கணும் அல்லது ஆளுநரே கூட வாங்க கொஞ்சம் பேசலான்னு கூப்பிட்டுருக்கலாம் நமக்கு என்ன உண்மைன்னு தெரியாது இன்னொன்று இதை ரஜினி இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறார் ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார் எவ்வளவு உழைக்கவும் தயாராக இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார் நிஜமாகவே ஆளுநருக்கு அந்த எண்ணம் இருந்தால் ஒரு மிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஆளுநர் இனிமேலாவது அரசியல் பேசாமல் அரசியல் செய்யாமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியலமைப்புக்குமே அது நல்லதாகவும் இருக்கும் அதற்கு சேர்ப்பதாகவும் இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க